கன்னடம், மராத்தி, ஹிந்தி, தமிழ், இந்த அஞ்சு லாங்குவேஜ்லயும் பிரதானமா குருவை பத்தி யார் எப்படி சொல்லியிருக்கா என்கின்றத ஒரு சாம்பிளுக்கு கதைகளோட எடுத்துட்டு இருக்கோம். முதல்ல இதுதான் இன்ட்ரடக்ஷன். முக்கியமான கீர்த்தனம் குரு லேக எட்டுவண்டி குரு இல்லாத போனா குணிக்கு தெளி குணவானா இருந்த போதிலும் அப்படிங்கிறது. எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், பண்பு இருக்கிறவனா இருக்கட்டும், எல்லாம் குணம் இருக்கிறவனா இருக்கட்டும், வழுக்கிடுவான். அது என்ன இப்படி சொல்றார் தியாகராஜ சுவாமி? கொஞ்சம் எக்ஸாஜரேஷனோ? குரு இல்லைன்னா குணிக்கு தெளிய குணவானா இருந்தா கூட வழுக்கிடுவான்னு சொல்றாரு. அது என்ன எக்ஸாம்பிள்? கர்ணன். கர்ணன் குணவான், அள்ளி அள்ளி கொடுப்பான், தாத்தா, வள்ளல், சத்தியம்தான் பேசுவான். இருந்தாலும் குரு இல்ல. துரியோதனனுடைய சங்கம், துஷ்ட சங்கம், பேட் கம்பெனியில விழுந்துட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா, திரௌபதி வஸ்திரத்தை பிடிச்சு இழுன்னு சொன்னதே கர்ணன் தான். இப்படி ஒரு மகாத்மா வாயில இப்படி ஒரு கீழ் சொல் வருமா? குரு லேக எட்டுவண்டி குணிக்கு தெரியக்க போது. குரு இல்லாத போனா எப்பேற்பட்ட சோலும் கீழே வழுக்கி ஃபாலன் சோலா ஆக முடியும். அதே ஆப்போசிட், ஃபாலன் சோலா இருக்கிற அந்த ஒரு ஆத்மாவும் ஜீவனும் குருவோடைய கிருப்பையால உச்ச நிலைமைக்கு வர முடியும். அதுதான் அவர் சொல்றது. கருகைன ஹிருத்ரோக, ஹிருத்ரோகனா மனசுக்குள்ள எவ்வளவோ வியாதிகள், அது வந்து காட்டு செடியா முளைச்சிருக்கான். நல்ல ரோஜா பூவா பூக்க கூடாதோ? வசந்த ரிது, இப்ப ஸ்பிரிங் சீசன், நல்ல மல்லிகை பூ, ரோஜா பூ, ஜாதி அப்படிலாம் பூக்க கூடாதோ? காட்டு செடியா வேண்டாத செடிகளா ஹிரு துரோகங்கள்ல நிறைய முளைக்க அத வெட்டி எரியற கோடாரி குரு கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறார். ஹிரு துரோக ககனமுனு கோட்டனுனா வெட்டி எடி எரியற கோடாரின்னு அர்த்தம். The acts of wisdom lies only in the hands of a guru who cuts, destroys the weeds of unnecessary emotions, unnecessary desires. Beautiful Tyagaraja Swami solrar, desire na the kashtam gerde enge endu varanonu velila endu dhaan varanonu gerde illa, namba shariramae kashtam dhaan. Tanuvu suta petta kondaigalte endu kashtam varalam, dana namba sambaadicha danathile endu kashtam varalam. வரலாம் வரலாம்னு சொல்றார். வருத பிரத்யட்சமா பாக்கணும். பேங்குக்கு போறான், பைசா எடுக்கிறான்னா ஒருத்தன் குத்திடுறான். சம்பாதிச்ச தனத்தால வர கஷ்டம் தானே அப்படியே? அதுவும் நிறைய சம்பாதிக்க 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 இன்னும் ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. இப்ப தனுவு சுத தன தார தாயாத பாந்தவலு ஜனயிஞ்சி இவ்வளவு கஷ்டங்களும் நம்ம சரௌண்டிங்ஸ்லயே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜாகிரதையா எப்படி இருக்கிறது? அதுதான் சொல்றார். குரு தத்துவ போதனம் அப்படிங்கிற மருந்து வச்சுட்டு இருக்கார். அந்த மருந்த மனசில் தடவிடுவார். அது ஒரு அனிஸ்தீஷியா மாதிரி. ஆபரேஷன் பண்ணணும்னா பட்டுன்னு நைஃப வைக்க மாட்டான் டாக்டர். அனஸ்தீஷியா தடவி அதுக்கப்புறம் தான் அந்த நைஃப வச்சு எந்த இடத்த ஆபரேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி மனசுல ஒரு அனஸ்தீஷியா தடவுறது. அனஸ்தீஷியான்னா மத்த எந்த ஃபீலிங்ஸுமே உள்ள என்டர் ஆகாது, மறத்து போயிடு. பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, போயிடுத்து உனக்கு 10 கோடி ரூபாய் போயிடுத்து. அப்படியா? சிரிச்சுட்டே கேட்கலாம். யாரு கேட்டார்? ராமர் கேட்டார். எப்படி எப்படி இருக்க முடியும்? அவருக்கு வசிஷ்டருடைய குரு உபதேசம் இருக்கு, சாட்சாத் பகவத் அவதாரத்துக்கு கூட. கிருஷ்ணன் ஜெயில தான் பிறந்தான், அம்மா அப்பா ஜெயில இருக்கா, இருந்தாலும் சந்தோஷமா வாழணும். எப்படி சாந்திபினி? எல்லாருக்குமே ஒரு குரு. அத ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார். ஒரு பொதுவா வெளி டெம்பரேச்சர் ஒண்ணு, பிளாஸ்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் ஒண்ணு. நல்ல பிளாஸ்கா தயார் பண்ணிட்டா, மேனுபேக்சர் பண்ணிட்டா, உள்ள கொட்டுற வெந்நீர் 10 மணி நேரம் கூட அதே சூடு ரிட்டைன் ஆகும். நல்ல பிளாஸ்கா இருந்தா அந்த மாதிரி சிஷ்யன்கிறவன் பிளாஸ்கா, குருங்கிறவர் அந்த பிளாஸ்கா தயார் பண்ற மேனுபேக்சர் பண்ற மேனுபேக்சரர். வெளியில மானமோ அவமானமோ, லாபமோ நஷ்டமோ, சுகமோ துக்கமோ, வெற்றியோ தோல்வியோ, ஆபத்தோ, அவன் அப்படி அலையனா, இவன் அப்படி அலையனா, யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். இவன் மட்டும் ரிசர்வ்டா பிளாஸ்க்ல இருக்கிற அந்த சூடு எப்படி மாறாம இருக்குமோ, குளிருக்கோ அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கோ, வெளியில இருக்கிற வெதரை பொறுத்து மாறாம இருக்கக்கூடிய பேலன்ஸ்ட் மைண்ட் உடைய பர்சனா அந்த பிளாஸ்க தயார் பண்றவர் மாதிரி குரு தயார் பண்ணி கொடுத்துருவார். அதுதான் மந்தனுச்சு. வாட்ச் எல்லாம் ஹீட் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படி எல்லாம் சொல்றாளே, அந்த மாதிரி தியாகராஜ சுவாமி சொல்றார், சாரோ ப்ரூஃப் மைண்ட தயார் பண்ணி கொடுக்கிறவர் தான் குரு.
எந்த சாரோவும் எந்த கஷ்டமும் எந்த துக்கமும் எந்த ஆபத்தும் நம்மளுடைய மனச போய் தாக்காது. தாக்கினாதானே டிப்ரெஷன், 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 டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்னமோ அதுக்கு அதுக்குன்னு தனியா சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல வியாதி வந்து விடுறது. அதுக்கு சாப்பிட்டா அதுக்கு வியாதி, அதுக்கு சைடு எஃபெக்ட். இது எல்லாமே மனசு தானே. அந்த மனச சாரோ ப்ரூஃபா, ஃபேம் ப்ரூஃபா, மணி ப்ரூஃபா, வெல்த் ப்ரூஃபா எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கிறவர் தான் குரு அப்படிங்கிறவர் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா தியாகராஜ சுவாமி ஒரே கௌரி மனோகரி ராகத்துல அந்த குருவை பத்தி கிளீனா கொடுத்து விடுறது. முதல்ல